எனக்கு என்ன பண்ண முடியும், ஆண்குறியாக செத்து போச்சே என்ன தாத்தா பண்ண முடியும் அப்படின்னா, ஏற்கனவே நான் தான் கேட்குறேன், அந்த பசங்களை கேட்குறேன், என் பேர பசங்களை கேட்குறேன், நீ வந்தது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்திருக்கலாம்லடா அப்படின்னு சொல்கிறேன். ஏ தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்திருந்தீன்னா கொல்லம்பட்டுற பக்கத்து ரூமில் வச்சுருந்தேன், கொல்லம்பட்டுற பக்கத்து ரூமில் வச்சுருந்தேன், அந்த கொல்லம்பட்டையில் தட்டி பெருசு பண்ணி உனக்கு ஒரு அடி கூட பெருசு பண்ணி கொடுத்துருப்பேடா, ஏண்டா இப்போ வந்து சேர்ற அப்படின்னு கேட்டேன். தாத்தா எங்கே தாத்தா மாற்றிட்டீங்க சொல்லுங்கள் தாத்தா, நான் அங்கே போய் தட்டி பெருசு பண்ணிக்கிறேங்கிறான். ஆ எங்கே தாத்தா மாற்றிட்டீங்க சொல்லுங்கள், நான் அங்கே போய் தட்டி பெருசு பண்ணிக்கிறேங்கிறான். இது வந்து என் பேர பையனையும் மகன் போன்ற வழிபில் குறை சொல்லுறேன் நான், ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படியாவது அதை ஆற்றுல அடிச்சுட்டு போகிறான்னு வச்சுக்க, தண்ணியில் அடிச்சுட்டு போகுது, அடிச்சுட்டு போகும்போது ஆண்டவா எதையாவது கிடச்சா பிடிச்சிக்கலாமே, எதையாவது கிடச்சா பிடிச்சிக்கலாமேன்னு அலமோதுறான் பாரு. அந்த மாதிரி இந்த தப்பு செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டான் தாத்தா. ஒரு வருஷம் சொல்லி பார்க்குறேன், ரெண்டு வருஷம் சொல்லி பார்க்குறேன், எட்டு வருஷம் சொல்லி பார்க்குறேன், பத்து வருஷமாக சொல்லி பார்க்குறேன், என்னால் ஆயுசு இருக்கிற வரலும் சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேங்கிறானுங்க.